சேர்ந்து தப்பிச்சு வரதுக்குள்ள பிராணனே போயிடுச்சு. ரொம்ப இனிப்பா இருக்குமா? நல்லா சாப்பிடுங்க. உத்தரவு உத்தரவு. என்னமா ஒண்ணு இல்ல, சுட்டுடுச்சு சுட்டுடுச்சு. அவசரப்பட்டா அப்படிதான். இதுக்குதான் ஆக்கப்பருத்தவங்க ஆரப்பெருக்கணும்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க. நீ ஏன் ஒரு பாட்டி தாண்டியம்மா இத வந்துட்ட? முடியாது போங்க. என்ன மாமி முடியாதுங்கிற? அதாவது ஒன்னே ஒண்ணுதான் கொடுத்தது கண்ணம்மா, இன்னொன்னு கேட்டா கொடுக்க மாட்டேங்குதுமா. ஆமா பாவம், மாமா பசி பண்ணுக்கு. மாமி குடு ஒன்னு ரெண்டு குடு. பாத்தியா உத்தரவு கிடைச்சிருச்சு. என்ன ஆச்சா இல்லையா? உமா இன்னும் ரெண்டே ரெண்டு குடுக்க சொல்லுமா? குடுக்க சொல்லுமா? என்னடா இது, நான் குடுத்தனுப்பிச்சதே மூணு தானே, இன்னும் ரெண்டு எப்படி மிச்சம் இருக்கும்? ஒன்னு தானே பாக்கி இருக்கு, ரெண்டு குடுக்க சொன்னீங்களே எப்படி? அது வந்து மாமி, மாமா இவ்வளவு நேரம் என்னத்த சாப்பிட்டாரு? ஐயோ மாமா, மாமி ஏன் ஓடுறாங்க? ஏன் ஓடுறா? என்னடா இது? என்னோட பணக்கார நண்பர் ஒருத்தரை சந்திச்சேன். அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்போ கருணாகரன் ஜமீன் சொத்துக்களை எல்லாம் அவர்கிட்ட வித்துட்டு ராஜமோகனையும் கூட்டிக்கிட்டு மேல்நாட்டுக்கு போக திட்டம் போடுறதா தெரிஞ்சு. உன்னோட உயிரான லட்சியம் நிறைவேறணும்னா முதல் வேலையா இன்னைக்கே நீ அந்த போட்டோவை கொண்டாந்தாங்க. போட்டோட பார்க்கினா வெறும் தண்ணி மட்டும்தானா? டான்ஸ் இல்லையா? உங்களுக்கு இல்லாத ஜாலியா? உன் கனவு கண்ணிய கொண்டா கொண்டா. மாமா என்னடா போறியா இல்ல போட்டோ? வேண்டாம், நான் போறேன் நான் போறேன். ஆள் பாதி ஆட பாதி, புரியுதா? மிஸ்டர் கருணாகரன், இந்த பங்களா ஏன் இப்படி இப்படி ஆடுது? பல்லாந்து பல்லாந்து உள்ள போய் பல்லவி பாருது. அது இல்லடா, உள்ள போய் பினிஷிங் கொடுக்குது. அடிச்சடி, இந்த கனவு கண் எங்க இன்னும் காணும்? என் மேல உயிரே வச்சிருந்த இந்த அண்ணனோட சம்மதத்தை கூட கேட்காம என்ன நான் உங்ககிட்ட ஒப்படைச்சு? நீங்க எனக்கு தாலிதான் கட்டினீங்கள தவிர நான் ஒருத்திதான் உங்க அன்புக்குரியவன்னு சொல்லிக்கிற பெருமையை நீங்க எனக்கு கொடுக்கல. என்ன போல எத்தனையோ பெண்ணுக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்கீங்கன்னு நப்பிரழுதா புரிஞ்சுக்கிட்டேன். அதை கேட்க நீ யாரு? ஐயோ இப்ப நான் அதை பத்தி கவலைப்படலீங்க. ஆனா கட்டின பொண்டாட்டியே மத்தவங்க முன்னாடி இந்த கோலத்துல போய் ஆட சொல்றீங்களே, உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறத விட நீங்க தாலி கட்டின இந்த கழுத்தை நெரிச்சு கொண்டுடுங்க. நிர்மலா, நீ இப்ப போய் ஆடலைன்னா அடுத்த நிமிஷமே நான் தூக்கில தொங்க வேண்டியிருக்கும். ஐயோ நீங்க என்ன சொல்றீங்க? அதெல்லாம் இப்ப விளக்கு எனக்கு நேரம் இல்லை. நீ ஆட போறியா இல்ல என்ன சாக சொல்றியா? நாடுங்க Thank you.
யாரோ வசதியானவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்வாங்கு வாழ்றேன்னு கேள்விப்பட்டனேன். அந்த வாழ்க்கைதான் அம்மா? அண்ணா, அம்மா அப்பா இல்லையேங்கிற குறை தெரியாம எல்லை இல்லாத பாசத்தோட வளர்த்த உங்களுக்கு கூட தெரியாம நான் செஞ்ச தவறுக்கு ஆண்டவருக்கு கொடுத்த தண்டனை என்ன? உனக்கு பெரிய இடத்துல கல்யாணம் நடந்ததுன்னு ஜெயில சங்கரா சொன்னான். யாருமா அது? இந்த மங்களபுரம் ஜமீன்தார் தண்ணா. அவரு என்ன ராஜமோகனா? ஏனா அவர் ஏற்கனவே கல்யாணம் ஆனவராச்சேம்மா? என்ன, அவர் ஏற்கனவே கல்யாணம் ஆனவரா? உண்மையாண்ணா? ஆமா, அவருக்கு பல பெண்களோட தொடர்பு உண்டுன்னு எனக்கு தெரியும். ஆனா மனைவிங்கிற உரிமைய எனக்கு மட்டும்தான் கொடுத்திருக்காருன்னு நினைச்சு ஏற்கனவே என்ன போல ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காருன்னு இப்பதான் எனக்கு தெரியும். நீ யாருன்னு அந்த பொண்ணு? அந்த அபாக்கியவதி வேற யாரும் நம்ம கற்பகம் தாம்மா. கற்பகமா? ஆமா, கை குழந்தையும் தாயுமா இருந்தப்ப அவளை கைவிட்டிருக்கா இந்த பாவி. அப்படியா? அந்த அதிர்ச்சியில் அதுக்கு சித்த பிரபையே பிடிச்சிருச்சு. நம்ம கற்பாத்துக்கா இந்த கதி? மனசால கூட மத்தவங்களுக்கு தீங்கு நினைக்காத அந்த பொண்ணுக்கா இந்த கதி? ஏன்னா அவளை குணமாக்குறதுக்கு வேற வழியே இல்லையா? இருக்குமா, ராஜ்மோகன் மறுபடியும் அவளை மனைவியா ஏத்துக்கிட்டா முடியும். இந்த காரியத்தை நிறைவேற்றவான் நான் ஜெயில இருந்து தப்பி வந்தேன்.
கற்பகத்தோட பிறந்த உமாவுக்கு என் உயிரை கொடுத்தாவது அவங்க அப்பாவை கொண்டு வந்து சேர்க்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கு. அதை நிறைவேற்ற முடியாம இவ்வளவு பெரிய இடி என் தலையில விடும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. புரியுதுண்ணா, அந்த சகோதரிக்கு வாழ்வு கொடுக்கணும்னா என்னோட வாழ்க்கையை பறிக்கணும், இந்த சகோதரிக்கு வாழ்வு கொடுக்கணும்னா கற்போத்தோட வாழ்க்கையை அழிக்கணும்னு தவிக்கிறீங்க இல்லையா? ஆமாம்மா, ரெண்டு கண்ணுல நான் எந்த கண்ணம்மா குருடாக்கிக்குவேன். அண்ணா, என் வாழ்க்கையை பத்தி கவலையே படாதீங்க, அது எப்பவோ அழிஞ்சு போயிடுச்சு. கற்போத்தோட சந்தோஷத்துக்காக நான் எந்த தியாகமும் செய்ய தயாரா இருக்கேன். அவளை வாழ வைக்கிறதுக்காக மனைவிங்கிற உரிமையில இருந்து விலகிக்க நான் மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன். என் அண்ணனுடைய வாக்குறுதியை காப்பாத்துறதுக்காக நானும் ஒரு சின்ன உதவியை செய்ய போறேங்கிறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னா ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ணா.